நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்திங்கன்னா காலிட் பிரியாணி. இது சென்னை குரோம்பேட்டில் இருக்குது. இந்த பிரியாணி கடையில் பார்த்திங்கன்னா பாய் கல்யாணம் விருதுன்னு சொல்லி ஒரு அன்லிமிட்டட் பிரியாணி கான்செப்ட் வந்து பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பந்தி செட்டப்பில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, சீரக சம்பா பிரியாணின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரியாணி தராங்க. இந்த விருந்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலு, அன்லிமிட்டட் பிரியாணி, கத்திரிக்காய், ரைத்தா, இடியப்பம், சிக்கன் வடகறி, சிக்கன் 65, ஒயிட் ரைஸு, ரசம், பீடா, குல்ஃபின்ட்டு வேறு லெவலில் தர்றாங்க. இது முக்கியமான விஷயம் என்னென்னா அன்லிமிட்டட் பிரியாணின்னு சொல்லி சும்மா விடாமல் அன்லிமிட்டட் சிக்கன் பீஸும் மட்டன் பீஸும் சேர்த்து தராங்க. ஹைலி ரெக்கமெண்டட் பிளேஸ் இது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா சார்மினார் பிரியாணி. இது எங்கே இருக்குன்னா சென்னை ட்ரிப்ளிகனில் இருக்குது. ட்ரிப்ளிகன்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை தான் இந்த சார்மினார் சொல்லலாம். அட்ரஸ் தெரியாமல் சுற்றி இருந்தால் கூட சார்மினார் பிரியாணி பேர் சொன்னாலே போதும், ஸ்பாட் வந்து நம்ம கிளியராக லொக்கேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரிப்ளிகனில் வந்து ஃபேமஸான கடை, பிரியாணிக்குனே உள்ள கடை. இங்கே வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்து கிடைக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இங்கே பிரியாணி தர்றாங்க. மட்டன் பிரியாணியை விட சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே எங்களோட போர்ஷன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மஸ்ட்டு போய் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா பாய் கடை பிரியாணி. இந்த பாய் கடை பிரியாணி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரிப்ளிகனில் இருக்குது. இந்த கடை வந்து பீஃப் பிரியாணி லவர்ஸ் கண்டவே உள்ள ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டி பிரியாணி தர்றாங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வைஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ஷோங்கிற பேசிஸில் வந்து பிரியாணி தர்றாங்க. ஸோ சீக்கிரம் போங்க, பிரியாணி முடிஞ்சிடும். ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ஒரு குவாலிட்டியான சூப்பரான பிரியாணி இது. ட்ரிப்ளிகன்லேயும் ரொம்ப ஃபேமஸான பிரியாணி. நம்ம கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரியாணி ஷாப் பார்த்தீங்கன்னா அக்பர் மெஸ் பிரியாணி. இந்த மெஸ் பிரியாணி பார்த்தீங்கன்னா சென்னை பெரியமேட்டில் சடையப்பன் தெருவில் இருக்குது. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஸ்டைல் கல்யாண பிரியாணி மாதிரியே சேம் டிஷ்லேயே இருக்கும். இங்கே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நெய் சோறு, சைட் டிஷ்னு சொல்லிட்டு இது எல்லாமே இங்கே தர்றாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 AM-லேருந்து 9 PM வரையும் வந்து இந்த ஷாப் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸிங் சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஹாஃப் பிளேட் வந்து 160, ஃபுல் வந்து 300. அதே மாதிரி சிக்கன் பிரியாணி வந்து ஹாஃப் வந்து 150, ஃபுல் வந்து 170. இதை தவிர வந்து கீ ரைஸ் இருக்குது 70 rupees, குஸ்கா வந்து 100 தராங்க, அப்போ சைட் டிஷ் எல்லாமே வந்து 100. கண்டிப்பாக நம்ம பிரியமேட் பக்கம் வந்தோம்னா இந்த மிஸ் பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா யா மொஹைதீன் பிரியாணி. இல்லை பிரியாணி லவர்ஸ்க்கு இந்த கடை தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்பட்ட வேர்ல்டு ஃபேமஸான பிரியாணி தான் இந்த யா மொஹைதீன் பிரியாணி. இந்த பிரியாணி கடை வந்து சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. இதை விட நிறைய பிரான்ச்சஸும் இருக்குது. பிரியாணியோட ரியல் டேஸ்ட் வந்து நமக்கு தெரியணும்னா கண்டிப்பாக பல்லாவரம் பிரான்ச் தான் போகணும், அங்கே தான் சூப்பராக இருக்கும். பிரியாணியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அரௌண்டு 300 கிட்ட வருது, அந்த சிக்கன் பிரியாணி வந்து அரௌண்டு 180+ கிட்ட வருது. போகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸை செக் பண்ணிக்கிறங்க. குவாலிட்டி வைஸும் குவான்டிட்டி வைஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியில் வந்து பீசஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது. டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு பிரியாணின்னு சொல்லக்கூடிய மொஹைதீன் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா கரி மெஸ் பிரியாணி. இந்த கரி மெஸ் பிரியாணியை பற்றி சொல்லணும்னா பிரியமேடு சடையப்பன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இந்த மெஸ் பிரியாணி பற்றி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பிரியாணி கடை. இங்கே எப்போ போனாலும் பிரியாணி வந்து சுடுசுடுன்னு கிடைக்கும். பிரியாணி மட்டும் இல்லாமல் வேறு சைட் டிஷ்ஷு, நெய் சோறுன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய வெரைட்டிஸும் வந்து வச்சுருக்காங்க. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான். டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா பெரியமேட்டில் உள்ள மற்ற கடை போலவே இங்கேயும் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நம்ம பெரியமேடு பக்கம் போனோம்னா இது ஒரு ஆப்ஷனை கண்டிப்பாக வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து 270 rupees, சிக்கன் பிரியாணி 170, மட்டன் பிரியாணி பக்கெட் வந்து 1850, சிக்கன் பிரியாணி பக்கெட் வந்து 1250. பார்ட்டி கம்போஸும் இருக்குது, அதை 8-10 பேர் சாப்பிட்லாம். மட்டன் பிரியாணி 2700, சிக்கன் பிரியாணி 1850. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஆதம் பாய் பிரியாணி. இது சென்னை பூனமல்லியில் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா மாங்காரிலேருந்து குமரஞ்சாவதி போகிற வழியிலே இது. இந்த பிரியாணி கடையை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து 28 இயர்ஸாக வந்து இந்த பிரியாணி கடையை ரன் பண்ணுறாங்க. இந்த கடையில் பெரிய ஆம்பியன்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்காது, ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இவங்க கிட்டே வந்து பீஃப் பிரியாணி, நல்லி, பரோட்டா, பாயா, தவா கரையின்னு எல்லாமே சுடுசுட தராங்க. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, பாயா, சுக்கா இது எல்லாமே வந்து 90 rupees, பரோட்டாலாம் 50 rupees, ஸ்பெஷல் தோசை வந்து 40 rupees, கலக்கியில் ஆம்லெட்லாம் வந்து 20 rupees தராங்க. இவங்கள்ட்ட வந்து குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராகவே இருக்குது, ஆனால் குவான்டிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டருங்கிறது எங்கள் சஜஷனு. ஸோ மஸ்ட்டு ரெக்கமெண்டட் பிளேஸு. ஸோ அந்த பக்கம் போனால் இந்த பிரியாணி கடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நயம் பிரியாணி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் பிரியாணி சென்னை சொல்லி சொல்லலாம். எங்களுக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி கடை. நாங்கள் பெரியமேட்டு போனாலே கண்டிப்பாக இந்த பிரியாணி சாப்பிட ட்ரை பண்ணுவோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சைட் டிஷ்ஷு, காம்போஸ்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும். இந்த கடை பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே போய் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த மெஸ் பிரியாணி பொறுத்தளவு பெரிய இன்டீரியர்லாம் வந்து நம்மளால் சொல்ல முடியாது, ஆனால் வந்து டேஸ்ட் வைஸும் குவாலிட்டி வைஸும் வந்து சூப்பராக இருக்கும்.
ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டன் பிரியாணி 280, சிக்கன் பிரியாணி 200, மட்டன் பிரியாணி பக்கெட் வந்து 1600, 5-6 பேர் சாப்பிட்லாம். சிக்கன் பிரியாணி வந்து 1600. ஸோ வந்து பிரியமணி பக்கம் போனீங்கன்னா இந்த கடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்ஃபுல் பாய் பிரியாணி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் இருக்குது. இந்த பிரியாணி கடையிலையும் ஒரு கல்யாண பந்தி செட்டப்பில் சூப்பராக வச்சு ஒரு அன்லிமிட்டட் பிரியாணி தர்றாங்க. இந்த காம்போவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, கத்திரிக்காய், ஸ்வீட்டு, ரைட்டா, குல்ஃபி, பீடா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தர்றாங்க. இது தவிர இங்கே சைட் டிஷ் வந்து அவைலபிள் இருக்குது. இங்கே ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி 325, மட்டன் பிரியாணி வந்து 400 ருபீஸு. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 100 பேர் கல்யாண நாளில் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது எல்லாமே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக போனால் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா பிஸ்மி பிரியாணி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை புளியந்தோப்பில் இருக்குது. இந்த பிரியாணி கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிட் நைட் பிரியாணி வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆட்டுக்கால் நல்லி பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக தர்றாங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்மி பிரியாணியில் வந்து ஆட்டுக்கால் நல்லி பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி தர்றாங்க. வெனஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே மட்டும் வந்து தர்றாங்க. நம்ம சென்னை மக்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து போய் ட்ரை பண்ணலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 3 AM வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ஃபேமிலி அந்த ஃப்ரெண்ட்ஸோட போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி கடை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.